வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டலில் போட்டுட்டு இன்னொன்னு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடும். ஐயா மாறே, அம்மா மாறே, கணக்கு போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இத கொண்டு போய் மலையில சேர்த்தணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா, முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே, 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 சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். நினைக்கிறேன். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லியலும்? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பாடு கொண்டு வரா. போடா, போடா. என்னென்ன கேட்காமையாடற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாளா. இந்த படை போதுமா? வேணுமா? இந்த படை போதுமா? தமிழ்நாட்டு
ஐயோ தமிழாசி உன் பாட்டு வாழ்க அண்ணன் வீரா எனக்கு வீர வேண்டாம் தலைவி பிள்ளையம்மா 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 என்னங்கய்யா நான் இங்கதான் இருக்கேன் என்னாச்சு காலையில கடுகடுன்னு இருக்க வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு என்ன விஷயம் சொல்லு என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன் முடியுமா முடியாதன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதுதான் கோவமா நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க அப்படி என்ன அப்ப புத்தி அவர் அடிக்கடி பீடு சிகரெட் குடிப்பாரா இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பாத்து பழகிட்டான் பாருங்க தப்புன்னு புடிச்சுக்கிட்டான் ஓஹோ ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய அந்த அறிவுகட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால எதை பீடியவா இல்லங்க பள்ளிக்கூடத்தை இப்படிதான் நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல பிள்ளையமா நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன் பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும் நீங்களா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம் யாரு பாதிச்சிருக்காங்க யாருக்காக நிதி ஜம்பிங்ல ஜான்சி ராணி தில்லில டிஸ்கோ ஜக வாங்குறதுல ஜக்கம்மா அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழாசி இந்த தல்லார வயதிலும் பொல்லார புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்டால் எங்கள் தலைவி அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு சைதை தமிழரசியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு ஆமா நீங்க சைதை தமிழரசிய பாத்திருக்கீங்களா மணிமணி மணிமணி நான் சொல்றேன் அவங்க தம்பிங்க ஆமா எங்க அக்கா அவங்க இவரு மாமா ஆமா இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா இப்ப உங்களால அவங்கள பாக்க முடியாதுங்க அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் தம்பி நானே சும்மா இருக்கிறேன் மாமாவுக்கு என்ன இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு இப்ப நான் சொல்றேன் அவங்க பேச்சு முச்சு இல்லாம இல்ல பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்க இங்கதா யாருகிட்ட உங்ககிட்ட உள்ள பாருங்க புரியலையா நான் தாயா தமிழரசி மன்னிச்சிட்டாங்க இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஏயா முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு நான் சொன்னங்க இவன் கேட்க மாட்டேன்ட்டான் உழைக்கிறதுக்கு நான் தயார் நானும் தயாரு அம்மா அம்மா சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன் செய்வீங்களா உங்கள மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை வேலை நீங்க வெக்கமா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா தாங்க ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் எப்படி அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம் சும்மா இருப்பா விஷயத்துக்கு வருவோம் கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோடி சோடா எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கியில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பென்சர் சோடா 200 அழகிற முட்டை அது அவங்க மூச்சில அடிக்கிறதுக்கு 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் அட்வான்ஸ் இப்ப கிட்ட பணமா இல்ல உள்ள அண்டா இருந்தா எடுத்துருவாங்க நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்தாங்க இத வச்சுக்கங்க போட்டா துர கடை அடிச்சிருவா சீக்கிரம் போலவா நன்னாரி சர்பத்துங்கோ என் புள்ள தூங்குற அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா வயசு பையன் இப்படி கவுண்ட் அடிச்சு தூங்க கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசக்குட்டி எந்திரிடி
நேற்று ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா? எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும். இது என்ன சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க ரெண்டு பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் முடிவு மூஞ்சில் அறிஞ்ச மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊர் ஊருக்கு டிராமா போட்டு இருந்தாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அப்பா இது சங்கீத கொட்டா வீடா சாமி? அப்பா அது கிடைக்கட்டும். நேற்று ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்து இருக்கீங்க, சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனா. ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரி அடிச்சு. ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோட்டு பிராந்தி. அம்மா சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குவாட்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாயம் போடுற மசக்குட்டி, பல்லு பல பலன் இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திறனில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்றிருக்கிறார்கள். அலைகரகன திறந்து வாரேன். நல்ல சந்தர்ப்பம் தான் மீட்டிங்க. ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டுறது. வந்துட்டு போட்டு தர அடிப்போம். சும்மாரியா நீ 4 மணிக்கு மேல போன ரோடு போன ரோடு பாடிட்டு திரிவே. ஓமால சத்தியமா, இன்னைக்கு போற நான் குடிக்கிறதா இல்ல? கையேடு, நான் ரத்தம் வந்து எடுக்கவா? உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு ஃபைட்டு, நீ ஃபைட்டு, நீ ஃபைட்டு, இங்க பாரு நான் டைட்டு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கானு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. கூட வந்திருக்கீங்களா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா, இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிகளோட வந்திருக்கேன். செருப்பு